இடம் வளம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விடுதலை களம் கட்சியில சார்பாக வந்து பாத்தீங்கன்னா தொட்டிய நாயக்கர் திரு நாகராஜன் அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்களை பத்தி பேச போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஊடகத்துல வந்து நிறைய காணொலிகளை பாக்குறேன், அதுல வந்து தொட்டிய நாயக்கர்கள் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கொல்லா நாயக்கரும் தமிழ் கோணாரும் வந்து ஒரே தமிழ் குடி அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லுங்க ஐயா. அதாவது தொட்டிய நாயக்கருடைய உட்பிரிவு எர்ரகொல்லவார், கொல்லவார், செல்லவார், தோக்கலவார், தொழுவ நாயக்கர், ராஜகம்பரம், இதுதான் தொட்டிய நாயக்கருடைய உட்பிரிவு. அதே கொல்லாங்கிறத வந்து யாதவாவில் வந்து அஸ்தானி கொல்லான்னு ஒரு கொல்லா இருக்கு, அதுவும் அவர்களும் தெலுங்கு பேசக்கூடியவர்கள். ஆனால் அந்த கொல்லாவும் இந்த கொல்லாவும் வெவ்வேறு. ஓகே, அதுக்கும் இதுக்கும் வந்து என்ற ஒரு ஒற்றுமையும் இல்லை. ரெண்டு பேரும் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள், ரெண்டு பேரும் ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள். ஆனால் இவர்களுடைய கலாச்சாரம் வேறு, அவர்களுடைய கலாச்சாரம் வேறு. ஓகே, எந்தெந்த ஊர்களெல்லாம் அதிகமாக இவங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க? அதாவது தொட்டிய நாயக்கரில் இருக்கிற எர்ரகொல்லா வந்து நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கு. ஓகே, பொதுவாக இவங்கெல்லாம் என்ன மாதிரியான தொழில்கள்லாம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க? எல்லாமே விவசாயம், விவசாயம் சார்ந்த கூலி தொழில் வந்து பெரும்பான்மையாக செய்கிறாங்க. திருப்பூர் டவுனில் பனியன் தொழிற்சாலைகள் வச்சுருக்காங்க, மற்ற பகுதி எல்லாமே விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் பண்ணிட்டு. ஓகே, இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மொழி சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே வந்து பேசுகிறது வந்து ஒரு அடையாளமாக வந்து வைக்கிறது உண்டு. இப்போது நீங்கள் இன்னும் வந்து தெலுங்கு பேசுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? எந்தெந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து தெலுங்கு பேசுகிறீங்க? பொதுவாக நிறைய இடங்களில் தமிழ் பேசுகிறது தான் எல்லாருமே வந்து பார்க்குறோம். எந்தெந்த மாதிரியான இப்போ வீடுல தெலுங்கு பேசணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது வந்து தெலுங்கு அதிகமாக பேசப்படுற இடங்கள்லாம் எதுன்னு சொல்லுவாங்க? அதாவது இங்கே இருக்கிற நாயக்கர்கள் முழுக்க வீட்டில் மட்டும் தெலுங்கு பேசுவாங்க, வெளியில் வந்து அனைவரும் தமிழ் தான் பேசுவாங்க. இவர்களுக்கு தெலுங்கு வந்து அது தமிழ்நாட்டில் பேசுகிற தெலுங்கும் ஆந்திராவில் பேசுகிற தெலுங்கும் வெவ்வேறு. அதாவது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இங்கே இப்போ இருக்கிற நான் தொட்டிய நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த நாகராஜன், உன்னுடைய பெயர் இங்கே என்னங்கிற இடத்துல நாகராஜன், தந்தை பெயர் கொண்டப்பன், சாதி அப்படிங்கிற பொழுது தொட்டிய நாயக்கர், மதம் என்கிற பொழுது இந்து, தாய்மொழி என்ன என்கிற இடத்துல அரசாவணங்கள் எல்லாத்துலேயும் தாய்மொழி தமிழ் என்று தான் இருக்கு. எந்த இடத்துலையும் தொட்டிய நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய தாய்மொழி தெலுங்கு என்று எந்த அரசு ஆவணத்திலையும், நான் படிச்சிருக்கிற என்னுடைய டிசியில் தாய்மொழி என்ன என்கிற இடத்துல தமிழ்னு தான் நம்ம போட்டிருக்கிறோமே தவிர தெலுங்குன்னு எந்தவுடைய ஆவணங்கள்லையும் நாங்கள் பதிவு செய்கிறது இல்லை. அதாவது உங்களுக்கு இப்போ அரசியல் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் நாயக்கர்களை பற்றி வந்து பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் வந்து தமிழ் பேசுவாங்க, வீட்டில் தெலுங்கு பேசுவாங்க அப்படிங்கிறத அவங்களோட பார்வையிலேருந்து ஒரு குற்றச்சாட்டாக தான் வந்து வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் இன்னும் தெலுங்கு பேசுறீங்க, ஆனால் தாய்மொழி தமிழ்னு நீங்களே வந்து சொல்கிறீங்க. இன்னும் வீட்டில் தெலுங்கு பேசுறதுக்கு உண்டான அதை வந்து தொன்று தொட்டு பாரம்பரியமாக வந்து காத்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுவீங்க? அதாவது அது எங்கள் தாத்தா பாட்டி எல்லாமே பேசிட்டு வந்த மொழி, அது சிறு வயதில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஆனால் எங்களுக்கு அது படிக்கவோ எழுதவோ இங்கே இருக்கிற நாயக்கர்களுக்கு தெரியாது. இங்கே வந்து இப்போ நாங்கள் வந்து தமிழ் கலாச்சாரத்தோடு தமிழர்களோடு ஒருங்கிணைந்து இங்கே தமிழர்களாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பேசுகிற மொழியை தவிர வேறு எதுவும் எங்களுக்கும் தெலுங்குக்கும் சம்மந்தம் இல்லை. அதே போல் இங்கே இருக்கிற நாயக்கர்கள் தொட்டிய நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர்களாகட்டும் இல்லை மற்றவர்கள், இங்கிருந்து ஆந்திராவில் போய் நாங்கள் திருமண முறைகள்லையும் அங்கிருந்து இங்கிருந்து அங்கே பொண்ணு கொடுக்கணும், அங்கிருந்து இங்கே பொண்ணு எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. அதான் நான் கேட்கணும்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அது ஏன் வந்து அந்த மரபு விட்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நாங்கள் இங்கே வந்து இங்கேயே வாழ்ந்துட்டோம், எங்களுடைய கலாச்சாரம் இங்கேயே அப்படியே அமைஞ்சு போச்சு. இது வரைக்கும் ஆந்திராவில் போய் இங்கே இருக்கிற தொட்டிய நாயக்கர்கள் யாரும் அங்கே திருமணம் செஞ்சதை செஞ்சுட்டு வர உறவினர்களும் யாரும் இல்லையோ? யாரும் இல்லை, சுத்தமாக ஒருத்தர் கூட இல்லை. அந்த அளவுக்கு காலம் கடந்து போயிடுச்சு போயிடுச்சு. சரிங்க, இப்போ நாடக காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி வந்து நிறையா வந்து உங்கள் கட்சி சார்பாக பேசுகிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ நாடக காதல் அப்படிங்கிறது நீங்கள் என்ன ஒரு பார்வையில் வந்து எந்த காதல் நாடக காதலாக பார்க்குறீங்க? அதற்கு எதிராக விடுதலை களம் கட்சி என்ன மாதிரியான விஷயங்கள்? இல்லை, நாங்கள் டாக்டர் ராமதாஸ் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அந்த அனைத்து சமூக கூட்டமைப்போடு அந்த அதை எதிர்க்கிறப்ப அதில் நாங்களும் இடம்பெற்றிருந்தோம். அதில் ஒரு சிலர் வந்து அந்த நாடக அது காதல் செய்கிறங்கிற பேரில் சமூக பெண்களை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறகு பாதியிலே விட்டுட்டு போயிடுறத, இதெல்லாம் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் அன்றைக்கி ஒரு 50 மேற்பட்ட சமுதாய தலைவர்கள் ஒருங்கிணைந்து அதை எதிர்த்தாங்க. அப்பொழுது நாங்களும் அந்த கருத்தை வலியுறுத்தி அவரோடு அந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கெடுத்து விட்டோம். ஐயா, ராமதாஸை பற்றி நீங்கள் சொன்னோன்னு எனக்கு கேட்கணும்னு ஞாபகம் வந்து, இப்போ தமிழ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர் அப்படின்னு, அதாவது வன்னியர் வந்து நாயக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாயக்கர் அதாவது இந்த நாயுடு நாயக்கர் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒன்று தானா? இப்போ தமிழ் அந்த வன்னியர்கள் நாயக்கர் சொல்கிறதும் இந்த நாயக்கரும் வந்து ஒரே பேர் தானா அப்படின்னு? இல்லை இல்லைங்க, இப்போ வன்னியரில் 108 உட்பிரிவு இருக்குது. அரசு படையாச்சு, பந்தல் படையாச்சு, அதுமாதிரி தருமபுரி மாவட்டங்களில் கண்டர்,
அது போல இங்கே வந்து நாயகர் அப்படின்னு போடுவோம், நாய்க்கரன் போட மாட்டோம், இக்கருக்கு பதிலாக நாயக்கர்னு போடுவோம். நாங்கள் அப்படி இல்லை, தெலுங்கு பேசக்கூடிய நாய்க்கர், நாங்கள் நாயக்கர், அவங்க நாயகர்னு தான் போடுவோம். கந்தசாமி கண்டார் அதே மாதிரி இங்கே நாயக்கர்னு போடுவாங்களே தவிர எந்த இடத்துல நாய்க்கர்னு அவங்க போட மாட்டாங்க, பேச்சுவார்த்தையில் நாய்க்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்க. இது வந்து தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாயுடு அப்படிங்கிற காஸ்ட்டை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுவும் இந்த நாயக்கரும் வந்து ஒன்று தான், ஒன்று தான். நீங்கள் நாயுடுவில் கம்பவார் நாயுடு, கவரா நாயுடு, பலிஜா நாயுடு, விளம்ப நாயுடு, இவங்கெல்லாம் வந்து நாயுடுவில் தொட்டி அந்த நாயக்கர்கள் இதனுடைய உட்பிரிவுகள் தான் எல்லாமே சேர்ந்தது. அதாவது 9 கம்பளம் 18 தொட்டியம்னு சொல்லுவாங்க. 9 கம்பளம்னா தொட்டிய நாய்க்கரில் இருக்கிற எர்ரகொல்லவார், செல்லவார், தோக்கலவார், தொழுவு நாய்க்கர், ராஜகம்பல் இது மாதிரி 9. 18 தொட்டியன்னு சொல்கிறப்ப கம்மவார், கவரா, வெளமா, பலிஜா, தொட்டிய நாய்க்கர், போயர் இவங்கெல்லாம் சேர்ந்தது அந்த 18 தொட்டியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ஒன்று தான். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு சங்கமோ இல்லை கட்சியோ வந்து வச்சுருக்கறனால நிறையா அவங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் மொத்தமாக வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் சமூகத்தில் இருந்து? ஒட்டுமொத்த தெலுங்கு பேசுகிறவங்களா இல்லை? இல்லை ஒட்டுமொத்த தெலுங்கு பேசுகிறவங்க அப்படி 2 கோடி பேர் இருப்பாங்க. 2 கோடி பேர். ஆமாம். இது எந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் எந்த ஒரு முடிவுக்கு வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஐயா? சார், இங்கே 44 சமுதாயங்கள் இருக்கு. ரெட்டியார் சமுதாயம், நான் சொன்ன கம்மவார், கவரா, பலிஜா, வெளமா, தெலுங்கு பேசுகிற செட்டியார், தெலுங்கு பேசுகிற ஐயர், அருந்ததியர் உள்ளிட்ட இந்த ஒரு 44 சமூகங்கள் தேவாங்க தெலுங்கு பேசுகிற செட்டியார்கள் இருக்காங்க. இது போல் சமூகங்கள் சேர்ந்தோம் எல்லாமே சேர்த்துறப்ப 2 கோடி பேர். ஓகே. எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து விரும்புவாங்க கடைசியில். பட் ஆனால் இந்த நாடக காதல் அப்படிங்கிற வார்த்தையே வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது. உண்மையாகவே உங்களுக்கு தெரிஞ்சு உங்களோட சுற்றத்தில் உங்களோட உற்றார் உணவர் யாராவது நீங்கள் சொல்கிற அந்த நாடக காதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியாது? நிறைய வந்து அது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ வேறு கல்லூரிகளுக்கு போகிறப்ப இல்லை மற்ற விஷயங்களுக்கு போகிறப்ப அங்கே வந்து மாற்று சமூகங்களோட அந்த நான் காதலில் இது பண்ணி பிறகு அவங்கள 1-2 மாதத்தில் அவங்கள வந்து கழட்டிட்டு போய் அந்த பெண்கள் இறந்ததாக நிறைய முன்ன வந்து செய்திகள் வந்திருக்கு. குறிப்பிட்டு யாராவது தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்களா, இல்லை எந்த ஒரு ஒரு உட்பினர்லேருந்து இல்லை எந்த ஒரு சாதியிலேருந்து வந்து பண்ணாலும் இது வந்து நாடக காதல் தானா, இல்லை இல்லை குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும்தான் இந்த நாடக காதல் முத்திரையை வந்து குத்துறாங்க? அது ஒரு சில முன்ன வந்து அந்த தருமபுரி இஷ்யூ அப்போ அது ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் தான் இதை வந்து முன்னின்று செய்துங்கிற மாதிரி ஒரு தகவல் வேகமாக போயிட்டு இருந்தது. இப்போ பள்ளி யாராக இருந்தாலும் இப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவங்கள வந்து 1-2 மாதத்தில் அந்த பெண்ணை வந்து கழட்டி விட்டுட்டு வேறு பெண்ணோடு மறுபடியும் போய் பணத்துக்காக மிரட்டுறது பிடிக்கிறது இது மாதிரியெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அதை வந்து கைவிடணுங்கிறது நம்ம எங்களுக்கு போன்ற சமூகங்கள் கேட்டு. இப்போ வந்து ஒருத்தங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த இன்னொரு பெண்ணுக்கிட்ட போகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் உண்மையாகவே அவங்க வந்து ஒரு பெண்ணை விரும்பி மாற்று சமூகத்தினர் வந்து காதலித்து திருமணம் செய்ய வர்றாங்க அப்படின்னா அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி எதிர்கொள்வீங்க? எங்களுடைய இது அந்தந்த சமூகங்கள் அந்தந்த சமூகத்தோடு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது எங்களுடைய நிறைவு. ஏன் அதில் என்ன ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதில் வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஒரு அது பெற்றோர்கள் பேசி பண்ணி வைக்கிற திருமணத்தில் அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் பாதுகாப்பு இருக்குது. இப்போ அப்படி இல்லாமல் போகிற பட்சத்தில் அது தவறான இடங்களில் நிறைய திருமணங்கள் போய் முடிஞ்சிருக்கு. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அந்த ஒரே சமூகத்துக்குள்ளே திருமணம் செய்கிறது தான் சரியான நிலைப்பாடுங்கிறது எங்களுடைய கருத்து. ஓகே. எனக்கு இன்னொரு சந்தேகம் இல்லையா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெற்றோர் பார்த்து செஞ்சு வைக்கிறதுல ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் மாற்று சமூகத்தினர் 2 பேருமே தங்களோட பெற்றோர்களை அணுகி பெற்றோர்களெல்லாம் கூடி பேசி அவங்களோட ஆசீர்வாதத்தோடு அன்போடு வந்து கல்யாணம் நடந்தாலும் அது வந்து தவறு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படியும் நடக்கும்? இல்லை அது அவங்களுடைய இதுங்க. எங்கள் சமூகத்தினுடைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. 2024 பாராளுமன்ற தேர்தல் வருது. இதில் வந்து விடுதலை களம் கட்சி என்ன ஒரு நிலையில் வந்து களம் காண்றாங்க, உங்களோட கொள்கைகள் என்னவா இருக்கும், எந்த கட்சி கூட இணைந்து பயணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? அதாவது இப்போ வந்து செப்டம்பர் 3 எங்கள் கட்சியினுடைய மாநில மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்களுடைய கலந்துரையாடல் கூட்டம் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் வந்து கூட்டியிருக்கோம். அதில் வந்து ஜனவரி மாதத்தில் மாநிலம் தழுவிய ஒரு மாநாடு, லட்சக்கணக்கான மக்கள் அந்த மாநாட்டில் வந்து பங்கெடுக்க போகிறாங்க. அந்த மாநாட்டுக்கு பிறகு எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி நாங்கள் வந்து தேர்தல் பாதையை முடிவு பண்ணலான்னு இருக்கோம். எங்களுடைய பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆகியும் இதுவரைக்கும் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட எங்களுடைய சமூகத்திலிருந்து போனதில்லை. அதாவது உங்களோட உட்பிரிவிலிருந்து? ஆமாம். தொட்டி நாய்க்க சமூகத்திலிருந்து இது வரைக்கும், அதாவது இந்த சமூகம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமதுரை, தளி எத்தலப்ப நாய்க்கர், விருப்பாச்சி கோபால் நாய்க்கர்,
இவங்க இல்லாமல் ஆயிரக்கணக்கான பேர் வெள்ளைக்காரர்களால் படுகொலை செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டு பல்வேறு தீவுகளுக்கு நாடு கடத்தப்பட்டு எண்ணற்ற தியாகத்தை இந்திய மண்ணுக்காக செய்த சமூகம் எங்களுடைய தொட்டிய நாயக்க சமூகம். இவ்வளவு வீரர்கள் வாழ்ந்த பகுதி எங்களுடைய பாஞ்சாலங்குறிச்சி ஆகட்டும், விருப்பாச்சி ஆகட்டும், தளி ஆகட்டும், இங்கெல்லாம் உயிர் கொடுத்து இந்த மண்ணுக்காக போராடியவர். ஆனால் இந்த சமூகத்திலிருந்து ஒருவர் கூட இந்திய நாடாளுமன்றத்தை இதுவரைக்கும் போய் கால் மிதித்ததில்லை. ஒருவர் கூட தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் இதுவரைக்கும் அமைச்சரானதில்லை. இதுவரைக்கும் ஒருவர் கூட படித்து ஐஏஎஸ் அதிகாரியானதில்லை. ஒருவர் கூட தமிழ்நாட்டின் உயர்ந்த பொறுப்பில் இல்லை. இதனால் நாங்கள் என்ன செய்யலாம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தொட்டிய நாயக்கர் மற்றும் தெலுங்கு பேசக்கூடிய, வீட்டில் தெலுங்கு பேசக்கூடிய, இங்கே தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் ஒருங்கிணைத்து நாங்கள் 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவது என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம் என்று இருக்கும். இப்போ இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது நாடாளுமன்றத்தில், பாராளுமன்றத்தில் எங்கள் ஆட்கள் வந்து கால் பதிக்கலை, ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் கூட வரல, உயர்ந்த பதவிகள் போய் அவங்களால இருக்க முடியல அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? உங்கள் சமூகத்தோட ஒரு முயற்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கல, யாரா தடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை வட மாவட்டங்கள் ஒரு சமூகம், அந்த சமூகம் மட்டுமே நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் அதிகமான எண்ணிக்கை. மேற்கு மாவட்டம் என்றால் ஒரு சமூகம், தென் மாவட்டம் என்றால் ஒரு ரெண்டு சமூகங்கள். இந்த மக்கள் மட்டுமே சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றத்தையும் அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சட்டமன்றத்துக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் மனு கொடுக்க கூட வர முடியாத சமூகங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான சமூகங்கள் இருக்கு. இவர்களுக்கு அரசியலில் கட்சிக்குள்ள பொறுப்போ அல்லது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டியிடுகிற பொறுப்போ இங்கே இருக்கிற திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் வழங்குவதில்லை. ஒரு 5-6 சமூகங்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் அமைச்சர்களாக, ஒரு இந்த மேற்கு மாவட்டம் எடுத்துக்கிட்டால் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 6 பேர் 7 பேர் இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கிறார். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அவர்கள் பெரும்பான்மையாக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார். தென் மாவட்டங்களில் 2 சமூகங்கள் மீதி தலித் மக்களுக்கு அந்த ரிசர்வேஷன் இருக்கிறதுனால அவங்களால் 1-2 பேர் இன்னைக்கு அந்த அதுக்குள்ளே வெற்றி பெற்று போக முடிகிறது. இன்னும் சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றத்தையும் பார்க்காத, ஏன் மனு கொடுக்க கூட போக முடியாத சமூகங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குது. இதற்கு பொருளாதார பலம் இல்லை, எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் சிறுபான்மை மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார். இப்போ உங்களோட பதிலே அதற்கான விளக்கம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதாவது இப்போது தென் மாவட்டத்தில் ஒரு சமூகம் அதிகமாக இருக்காங்க எண்ணிக்கையில் அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி வட மாவட்டத்தில் எல்லா மாவட்டங்கள்லையும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பாங்க. ஸோ எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற சமூகத்துக்கு தானே அங்கே வந்து அதிகமான ஒரு பிரதிபலன் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதுதானே இப்போ அப்படி பார்த்தோம்னா இந்த சமூகங்களெல்லாம் ஓட்டே நீங்கள் கேட்க வேண்டாமே. இல்லை இப்போது உங்கள் இப்போது எந்தெந்த சமூகம் எந்தெந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு தானே ஒரு ஒதுக்கீட்டையோ வந்து கொடுக்க முடியும். மற்ற சமூகங்கள் பாதிக்கப்படுதில்லை, அரசியலும் இடஒதுக்கீடு வேணும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து இப்போ வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற அளவுக்கு இருக்கோம். சென்ற தேர்தலில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் போட்டியிட்டோம். மேற்கு மாவட்டம் முழுவதும் அதிமுக வெற்றி பெற்றது. கோவை மாவட்டம் முழுவதும் அதிமுக வெற்றி பெற்றது. திருப்பூரில் 2 இடங்களில் மட்டும் திமுக வெற்றி பெற்றது, மீதி எல்லா இடங்களிலும் அதிமுக வெற்றி பெற்றது. சேலம் முழுவதும் அதிமுக வெற்றி பெற்றது. ஈரோட்டில் 2 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது, 1 தொகுதியில் பிஜேபி வெற்றி பெற்றது, மீதி எல்லாம் அதிமுக வெற்றி பெற்றது. ஆனால் நாங்கள் போட்டியிட்ட அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் 2040 வாக்குகள் பெற்றோம். அதிமுக 1700 வாக்குகளில் குறைவாக பெற்று தோக்குது. திமுக அங்கு வெற்றி பெறுகிறது. அன்னைக்கு தொட்டிய நாயக்கருடைய பெரும்பான்மை அதிமுகவுக்கு விழுகிற ஓட்டை நாங்கள் பிரித்ததுனால திமுக அந்த தொகுதியில் வெற்றி பெற்றது. திமுக தலைமை வரைக்கும் பேசினேன். அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்தில் நாங்கள் ஒரு 10,000 வாக்குகள் 5,000 வாக்குகள் நாங்கள் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு அந்த எந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொகுதியும் எங்களுக்கு வழங்காமல் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் புறக்கணித்து வருகிறது. ஆனால் இப்போது தெலுங்கு பேசும் சமூகங்கள்லாம் ரெட்டியாரோ நாயக்கரோ இல்லை நாயுடுன்னு சொல்லப்படுறவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் நிறைய பேர் அமைச்சர்களாக இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க. அதே மாதிரி அதிமுகலையும் நிறைய பேர் வென்று வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க. ஆனால் உட்பிரிவுகள் வந்து எல்லா சமூகத்துலேயும் இருக்கலாம், ஆனால் அந்த சமூகத்தை பிரதிபலிக்கும் விதமாக வந்து அவங்களுக்கு அடையாளமாக வந்து நிறைய பேர் வந்து வென்று இப்போ சீட்டில் உட்கார்ந்து. இல்லை அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கம்மவார் ரெட்டியாரெல்லாம் இருக்காங்க. நான் சொல்கிற தொட்டி நாய்க்க சமூகம் அதில் இருக்க உட்பிரிவுகள், போயர் சமுதாயம், இது மாதிரி சமுதாயங்கள்லாம் இது வரைக்கும் இன்னும் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போகலை. இப்படி தான் இப்போ நிலைமை இருக்குது. ஆமாம், அதுலேயும் பணம் இருக்கிற சமூகங்கள் போயிருக்காரு, மற்ற சமூகங்களுக்கு அதுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை. ஸோ இப்போ இந்த அரசியல் நிலைப்பாடு எந்த மாதிரி இருக்க போது எந்த கட்சி கூட இணைந்து பயணித்தால் உங்களுக்கான அடையாளம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க வரப்போகிற தேர்தலில்? அப்படி எங்களுக்கு எது யாரையுமே கண்ணுக்கு தெரியல. எல்லாருமே வந்து அந்த பணம் இருக்கிற சமூகங்களை தான் என்னை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி இருக்க தவிர
இது போன்ற சமூகங்களை தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. நாங்களும் தொடர்ந்து இந்த சமூகங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கலன்னு கேட்டுக்கிட்டுருக்கோம். ஆனால் திமுகவும் அதிமுக கூட எம்ஜிஆர் 3 முறை இந்த தொட்டிநாயக்க சமூகத்தைச் சேர்ந்தவருக்கு தேர்தலில் போட்டிக்கிற வாய்ப்பை கொடுத்தார். திரு வைகோ அவர்கள் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல்களில் ஒரு தொகுதியாவது கொடுத்து அதில் ஒருவரை வெற்றி பெற வைத்தார் 2006. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2011 விருதுநகர் தொகுதியில் தொட்டிநாயக்க சமூகத்தைச் சேர்ந்தவரை போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே ஒரு முறை வில்லிவாக்கம் தொகுதியில் 45 ஆண்டுகளுக்கு முன்பு கா சுப்பு என்கிற ஒருவரை நிற்க வைத்து, ஐயா அவர் பெரிய பேச்சாளர் எழுத்தாளர் தொழிற்சங்கத்தில், அவரை நிற்க வைத்து வெற்றி பெற வைத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 45 ஆண்டுகள் இந்த தொட்டிநாயக்க சமூகத்தை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஐயார்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக வந்து தலைமை தாங்குறாங்க. அவர்கிட்ட போயிட்டு உங்களோட கோரிக்கைகள்லாம் வந்து வச்சிங்களா? ஏற்கனவே அவர் முதல்வராக இருக்கிற பொழுது தலைமைச் செயலகத்தில் சந்தித்து 4 பக்கம் தொட்டிநாயக்க சமூகத்தினுடைய கோரிக்கைகளை அண்ணன் தனியரசு அவர்கள் மூலம் நேரில் சந்தித்து மனு கொடுத்தோம். ஆனால் அவர் அதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை. அவர் நினைத்தால், அவர் என்ன, திருச்செங்கோடு தொகுதியில் அவர் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அந்த பகுதியெல்லாம் எங்களுடைய தொட்டிநாயக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருந்த பகுதி, அவர் நினைத்தால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரலாம், தர வேண்டும் என கோரிக்கை வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய காணொலிகளில் நீங்களே பார்த்துருப்பீங்க, யூடியூப் வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும் இல்லையா, அந்த அரசியல் சார்ந்த காணொலிகளில் உங்களோட உட்பிரிவுகள் நிறையா இருக்குது, ஆனாலும் வெளியில் வந்து தெரியறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாயக்கர் அப்படின்னு போட்டால் எல்லா நாயக்கர்களுக்காகவும் பேசுகிறாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ நிறைய காணொலிகளில் காமாட்சி நாயுடு அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசுறாங்க பார்க்குறீங்களே, அவர் வந்து பேசுறது உங்களுக்காக பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? ஸோ அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவர் 5 வயதுல மூத்தவர், ஆனால் பேச்சில் தெளிவில்லை. அவரை வந்து சேனல்கள் தவறாக பயன்படுத்திக்கிறதோ என்கிற எண்ணம் எங்களுக்குள்ள வருது. அவர் சொல்லுகிற பதில் எதிர்கருத்துகளாகவே இருக்கிறது, சமூகத்திற்கு பயனற்ற செய்திகளாகவே அது வந்து போயிட்டுருக்கு. அவர் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார், ஒரு பக்கம் நாயுடு சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறேன் என்கிறார், ஒரு பக்கம் ஒரு கட்சி நடத்துகிறாங்கிற என்ன நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார் என்பது தெரியாத ஒரு சூழலாக இருக்கின்றது. ஓகே, ஆனால் சேனல்லாம் அவர் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அவரும் கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. ஆமாம், அது கிடைக்கிற வாய்ப்பை சரியாக அவர் பயன்படுத்தி கொள்ளவில்லை, அதை சமூக முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பது எங்களுடைய கருத்து. ஆனால் எல்லாருக்கு கிட்டேயும் போயிட்டு அவர் வந்து ஃபைட் பண்ணுறாரு, பேசுகிறாரு, உங்களோட சமூகத்துக்காக தான் வந்து இல்லை இல்லைங்க. அது குறிஞ்சாங்குளம் பிரச்சனையில் முதல்ல ஒரு தப்பான ஒரு தகவலை சொன்னார். அவர் சொன்ன தகவலை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற போலி தமிழ் தேசியவாதிகள், ஒரு சில சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அதை பயன்படுத்தி சமூகத்தை, நாயக்கர் சமூகத்தை தவறாக விமர்சிப்பதற்கு இவர் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். போலி தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அப்போ உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கிறதா நீங்க அங்கீகரிக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அந்த இந்த தமிழ் தேசிய சூழ்நிலையில உங்களோட சமூகத்துக்கு எந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், நான் வந்து 1998 நான் எனக்கு 18 வயதில் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் கைதானேன். 2002 தமிழக சட்டமன்றத்தில் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை கைது செய்து தமிழ்நாட்டு சிறையில் போடணுங்கிறப்ப அந்த தீர்மான நகலை தீயிட்டு கொளுத்தணும். இங்கே இருக்கிற நாயக்கர்கள் தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல. ஐயா வைகோ ஆகட்டும், 5 ஆண்டுகள் இந்த தமிழ் மக்களுக்காக சிறையில் இருந்திருக்கு, ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக சிறைக்கு போயிருக்கிறார். நேரே யாழ்ப்பாண இலங்கைக்கே போய் பிரபாகரன் அவர்களை சந்தித்து வந்தார். பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இங்கே இருக்கிற போது, சென்னைக்கு வந்திருந்த பொழுது அவர் தங்கியிருந்தது திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருந்த முன்னாள் செய்தி தொடர், இன்றைக்கி அரசியலிருந்து கொஞ்சம் ஓய்வாக இருக்கிறார், ஐயா KS ராதாகிருஷ்ணன், அவர் நாய்க்கிறன்னு அவருடைய இல்லத்தில் தான் தங்கியிருந்தார். பாண்டி பஜாரில் துப்பாக்கி சூடு நடந்த பொழுது அவர் பிரபாகரன் அவர்களை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்திருந்த பொழுது அவரை போய் சந்தித்தவர் ஐயா KS ராதாகிருஷ்ணன். இதே போல் இன்னும் நிறைய நாய்க்கிறனத்தைச் சேர்ந்தவர்கள் ஈழத்தமிழர்களாகவும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்காகவும் தமிழன் என்கின்ற உணர்வோடு தான் இங்கே வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ சீமானை எடுத்துக்கொண்டால், ஒரு முறை நான் தொலைபேசியில் அவரை தொடர்பு கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நினைவு நாள் விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டேன். உடனே அவர், வீரபாண்டிய கட்டபொம்மன் மாவீரன், அவருடைய விழாவிலே பங்கெடுப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து வீரபாண்டிய கட்டபொம்மன் தவராசு திரைத்து மேடைகளில் பேசுகிறார். அவருடைய ஒரு பக்கம் தந்தை பெரியாரை ஆதரித்து பேசுவார் ஒரு கூட்டத்தில், இன்னொரு பக்கம் அடுத்த 6 மாதத்தில் அவரை எதிர்த்து பேசுவார். இது போன்ற
செயல்களைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோமே தவிர நாங்கள் தமிழ் தேசியத்தை, இங்கே இருக்கிற தமிழ் உணர்வாளர்களை, தமிழ் இயக்கங்களை நாங்கள் எந்த காலகட்டத்திலும் எதிர்த்ததில்லை. நாங்கள் தமிழ் உண்மையான தமிழ் உணர்வாளர்களை, உண்மையான தமிழ் தேசியத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். இப்போ யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்க முழுமையாக வந்து அவங்க செஞ்சதெல்லாமே சரி, பேசினதெல்லாம் சரி அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சிலது வந்து சரியாக பேசியிருக்கலாம், தவறாக பேசியிருக்கலாம். அந்த மாதிரி வந்து அவர் சொன்ன சரியான விஷயங்கள், அவர் பண்ண நல்லதெல்லாம் பற்றி சில மேடைகளில் பேசுகிறாரு. சில மிஸ்டேக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சில தவறுகள்லாம் வந்து படிக்கிறதுல வந்து சில விஷயங்கள்லாம் தவறாக பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் சில மேடைகளில் சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் அவர் சொல்கிறாரோ அப்படிங்கிற இல்லை இல்லைங்க, சீமானுடைய பேச்சு எந்த இடத்துலையும் தெளிவில்லை. அவர் 6 மாதத்துக்கு ஒரு முறை அவருடைய நிலைப்பாடு மாறுகிறது. அதனால் அவருடைய தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற நாங்கள் சீமானை தான் எதிர்க்கிறோம், தமிழ் தேசியத்தை எதிர்க்கவில்லை. சீமானுடைய எல்லா அவருடைய மனைவி தெலுங்கு பேசக்கூடியவர், தெலுங்கர்களை எதிர்க்கிற சீமான் ஏன் அவர் போய் தெலுங்கு பேசுகிற ஒரு ஆசாரியை, தெலுங்கு ஆசாரி பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார், அவருக்கு பிறந்த குழந்தை என்ன தமிழராக தெலுங்குறான் என்கின்ற கேள்விகள் நிறைய இருக்கு. ஓ, சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா பேசிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவரோட காணொலிகள்லாம், இப்போ அவரோட பரப்புரை பேச்சாக இருக்கட்டும், இல்லை பொதுக்கூட்ட பேச்சாக இருக்கட்டும், எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்கிறப்போ முதல்ல சொன்ன மாதிரி வந்து இப்போது குறிப்பாக நாயக்கர் எண்ணத்தை வந்து அவர் வந்து அதிகமாக குறிப்பிட்டு பேசுறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அவர் இப்போ கொஞ்சம் பேச்சை நிறுத்தியிருந்தாலும் அவருடைய நிலைப்பாடு இன்றைக்கும் தெலுங்கர், அந்த அவங்க கட்சி நிர்வாகிகள் தெலுங்கர்கள் என்று மேடையில் பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒன்றே ஒன்று நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். திரு வைகோ அவர்கள் நாயக்கர் எண்ணத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஒரு இடத்தில் கூட அவர்கள் தெலுங்கில் பேசி ஓட்டு கேட்டதில்லை. மறுமலர்ச்சி திமுக ஒரு மேடையில் கூட நாங்கள் நாயக்கர்கள் தெலுங்கர்கள், எங்கள் தெலுங்கில் ஓட்டு போடுங்க அப்படின்னு எந்த மேடையிலையும் பேசினது. ஆனால் நாங்கள் தமிழர்கள், தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் கட்சிக்காரர்கள் கே நகரில் ஓட்டு கேட்குறப்ப, தெலுங்கு பேசுகிற அந்த சமூக மக்கள், அருந்ததிய மக்கள் இருக்கிற இடத்துல போகிறப்போ போய் தெலுங்கில் ஓட்டு கேட்குறாங்க. நாயக்கர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதியில் போய் தெலுங்கில் ஓட்டு கேட்குறாங்க அவங்க ஆட்களை ஓட்டு. ஆனால் நாங்கள் எந்த இடத்துலையும் போய் தெலுங்கில் வந்து ஓட்டு கேட்டதாக வரலாறே இல்லை. சீமானுடைய நிலைப்பாடு அத்தனையும் இந்த மண்ணுக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது. ஆனால் நீங்கள் ஐயா வைகோவை பற்றி சொல்லியிருந்தீங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புரட்சியெலாம் வந்து பண்ணியிருக்காரு, நிறைய இளைஞர்கள் ஒரு காலத்தில் அவர் பின்னாடி இருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தேசியத்தில் பிரபாகரனே போய் சந்திச்சிருக்காரு, சிறை சென்றிருக்காரு, ஈழப் போராட்டத்துக்காக நிறைய விஷயங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து பேசியிருக்காரு. ஆனால் அவரை மட்டும் சொல்ல, அவரை மாதிரி நிறைய தலைவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புரட்சிகரமாக நிறைய விஷயங்கள்லாம் முன்னின்னு செஞ்சுட்டு பின்னால் வந்து பல கட்சிகளோட கூட்டணி வச்சு அவங்க யாருக்கு எதிராக பேசினாங்களோ அவங்க கூட இன்றைக்கி நின்றுட்டு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சோட போயிட்ட மாதிரி இல்லை தெரியுதுயா? இல்லை, அது வந்து ஐயா வைகோவை பொறுத்தவரை அவருடைய அடிப்படை கொள்கைகளில் பின்வாங்கவில்லை. கூட்டணி நிலைப்பாட்டில் அவர் கூட இருக்கிற செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசன், கண்ணப்பன் இது போன்ற தலைவர்களுடைய கூட இருக்கிற கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய நெருக்கடிகளில் அவர்களுக்கு ஏதாவது நம்பி வந்தவர்களை ஏதாவது செய்யணுங்கிறதுனால அந்த கூட்டணியில் சில சமரசங்கள் செய்து கொண்டார். ஆனால் கொள்கை ரீதியான நிகழ்வுகளில் அவர் இன்றைக்கும் சரியாக இருக்கிறார். சரிங்க, இப்போ நம்ம ஏற்கனவே வந்து சீமான் அவர்களோட பேச்சை பற்றி பேசியிருந்தோம். அவர் பழங்காலங்கள், அதாவது இதற்கு முன்னர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேடைகளில் வந்து குறிப்பிட்டு தெலுங்கர்களை பற்றி பேசுகிறப்போ, இப்போ ரெட்டியார்கள் இருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அருந்ததியர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி நிறையா பிரிவுகள் இருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றினா அதிகமாக அவர் மென்ஷன் பண்ணி ஸ்டேஜில் பேசினது இல்லை, அதிகமாக அவர் பயன்படுத்தினது நாயக்கர் அப்படிங்கிறது தான். அதற்கான காரணம் என்ன? அது வந்து தந்தை பெரியாரையும் வைகோ அவர்களையும் அரசியலில் வந்து மட்டம் தட்டுனாங்கிறதுக்காக காலப்போக்கில் அவர் வந்து தன்னுடைய அவர்களை விமர்சித்தால் அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக நாயக்கர்களை வந்து விமர்சனம் செய்யுங்க. இப்போ வந்து தமிழ் தேசிய அரசியலில் அதை நல்ல விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிறேன், தெலுங்கர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கிறப்போ அதை வந்து நான் ஏற்றுக்க விரும்பலான்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி நான் தமிழர் கட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெலுங்கு பேசக்கூடியவர்களும் இருக்காங்க, பதவியில் கூட வந்து இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க சொல்கிற முக்கியமான கருத்து, தமிழ்நாட்டில் பல மொழியாளர்கள் வந்து ஆண்டுட்டாங்க, நாங்கள் வந்து எல்லாருமே ஒன்றா வாழலாம், ஆனால் தமிழர்கள் ஆளணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதை வந்து அந்த கொள்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? யார் வந்து அதாவது இந்த மண்ணுக்கு போராடுகிறார்கள், உண்மையாக போராடுகிறார்கள், அவர் யார் வேணாலும் ஆளலாம். இது தமிழன், தெலுங்கு, கன்னடன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர் இந்த மண்ணில் ஆளலாம். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை விட தமிழ்நாட்டில் ஆண்ட முதலமைச்சர்களில் சிறந்த முதலமைச்சர் யாருமே இல்லை. அவருடைய காலத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அணைகள் எல்லாமே வந்தது. அவர் போட்ட அடிக்கல்லை தான் மற்ற முதலமைச்சர்கள் வந்து ரெப்பன் கட் பண்ணாங்க. அவர் தான் அணைகளை கட்டுவதற்கும் பள்ளிகள் திறப்பதற்கும் முக்கியமான ஒரு
காரணகர்த்தவாக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அவர் தெலுங்கராக இருப்பதனால் அவர் நல்லது செய்யாமல் போகல. அவருக்கு பின்னால் வந்தவர்கள் வேணால் வந்து ஊழல் மற்றதெல்லாம் பண்ணியிருக்கலாம். நல்ல முதல்வர் என்று சொன்னால் அது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அதனால் மொழி ஒரு பிரச்சனை இல்லை, யார் நல்ல நிர்வாகம் தருகிறார்கள் என்பது தான் முக்கியமான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இப்போது கேரளாலேயோ கர்நாடகாலேயோ இல்லை ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த மாதிரி ஒரு கருத்தோடு போயிட்டு அங்கே வாழ்கிற மற்ற மொழியாளர்களால் வந்து ஒரு மந்திரி கூட ஆக முடியாது இல்லையா? ஸோ இப்போ பம்பாயில் வந்து பிஜேபியில் ஒருவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். உலகம் முழுவதும் போய் நம்முடைய தமிழர்கள் இன்றைக்கி துணை முதல்வராக அமைச்சர்களாக இருக்காங்க. அங்கே பெரும்பான்மையாக தமிழர்கள் இல்லை, அதனால் வந்து கர்நாடகாவில் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனதாக இதுக்கு முன்னால் வந்து வரலாறு இருக்கு. நீங்கள் சொன்னதில் ஒரு விதிவிலக்காக இருக்கலாம், ஒரு தலைமை பொறுப்பில் ஒரு 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 முதலமைச்சர். இப்போ நாகராஜன் இருக்கார் அப்படின்னா, நான் வந்து இப்போ ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நடிகை ரோஜாவை எடுத்துக்கலாம். நடிகை ரோஜா இன்றைக்கி ஆந்திராவில் அமைச்சராக இருக்கிறோம். அவங்க வந்து நீங்கள் நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சரானால் நீங்கள் வந்து கேட்கலாம். ஒரு 10 வருஷத்துக்குள்ளே சினிமா நடிச்சிட்டு, நான் அப்படி இல்லை, நான் ஒரு 800-900 வருஷத்துக்கு முன்னால் வந்துட்டேன். இந்த மண்ணில் தான் பிறந்தேன், இந்த மண்ணில் தான் சாவ போகிறேன். எனக்கு வேறு எந்த மண்ணிலும் எந்த மாநிலத்திலையும் எனக்கு நிலமோ வீடோ இல்லை மற்ற சொத்துக்களோ எனக்கு கிடையாது. என் தாத்தா, எங்கள் அப்பா, அவங்க தாத்தா எல்லாமே இங்கே பிறந்தவங்க, இங்கே இறந்தவங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் இந்த மண்ணோடு ஒன்று ஆகிவிட்டோம். இனிமே வந்து நாங்கள் தெலுங்கர்கள் என்று எங்களை நாங்கள் வீட்டில் வேணால் தெலுங்கு பேசலாமே தவிர நாங்கள் தமிழர்கள் தான். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது உங்கள் ஊரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சாதிய கூட்டமைப்புகள்லாம் இருக்கும், இல்லை நிறையா குழுக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க கூடலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு? நாங்கள் எல்லாத்தோடையும் ஒற்றுமையாக தான் இருக்கும். இன்றைக்கே வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுத்துக்கிட்டால் அவருடைய அமைச்சரவையில் தேவேந்திரகுல வேளார், அருந்ததியர், தேவர், பிள்ளைமார் எல்லாமே இருந்தாங்க. அதுபோல் தான் நாங்கள் வந்து எங்களுடைய சமூகம் தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சரவையில் அத்தனை சமுதாயங்களையும் ஒருங்கிணைச்சு போனாங்க. இன்றைக்கி நாங்களும் எல்லாரோடு ஒரே உணர்வோடு தாய் மாமா மாப்பிள்ளைங்கிற உறவோடு தான் வந்து எல்லா சமூகங்களோடையும் பழகிட்டுருக்கோம். இப்போ சீமானவர்கள் பேசுகிற நிறைய பேச்சு அவரோட அரசியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கே வந்து எதிரான தீங்கானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவர் பேசுனதுனால இல்லை அவர் வந்து சொன்னதுனால வந்து நிறைய பேர் வந்து ஒரு விரோதத்தன்மையோடு பார்க்கறது, ஒரு வன்மத்தை காட்டுறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இது வரைக்கும் தான் நடந்திருக்கா தமிழ்நாட்டில்? அந்த சார், நான் வந்து திருமலை நாயக்கரை பற்றி தவறாக பேசிட்டேன். யார்? சீமான். மேடையில் மதுரையில் பேசிட்டேன். பாண்டிய தெலுங்கன் திருமலை நாயக்கருக்கு வந்து நினைவு சின்னம் இருக்குது, பாண்டிய மன்னனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசு. இது வன்மத்தை தூண்டுற பேச்சு, நாயக்கர்களுக்கு எதிரான பேச்சு. நாயக்கர்களுக்கு இருக்குது, தமிழர்களுக்கு இருக்கான்னு கேட்டார். உடனே அவருடைய வீட்டை முற்றுகையிடுவேன்னு சொல்லி நான் வந்து ஒரு செய்தி என்னுடைய முகநூலில் போட்டேன். ஒரு 25 நாள் ஆயிரக்கணக்கான தொலைபேசிகள், அவங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா அதுதான். ஃபோன் பண்ணுவாங்க, கண்டபடி திட்டுவாங்க, நிறைய தவறான வார்த்தைகளை பேசுவாங்க. ஃபோனை கட் பண்ணி திருப்பி கூப்பிட்டு அந்த நம்பரில் வந்து ஃபோன் போகாது. அவருடைய வீட்டை நான் முற்றுகையிடுவதற்கு சென்னை வருகிற பொழுது இந்த 6 மாவட்டங்களில் இருக்கிற திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை ஒரு 500 பேரை வந்து ஆயுதங்களோடு நிற்க வைத்திருந்தார். அவர் பேசுவார், அவருக்கு பேச்சுக்கு மறு கருத்து சொன்னால் அந்த அனைவருக்கும் அந்த வெளிநாடுகள்லேருந்து அந்த ஃபோன் நம்பர் வந்து திரும்பி வராது, அது ஒரு அயல்நாட்டு எண்ணாக இருக்கும். அந்த நம்பர்லேருந்து கூப்பிட்டு மிரட்டல் விடுப்பார். அதேமாதிரி அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு கிராமப்புறங்களில் ஒரு சில பகுதிகளில் இந்த இது போன்ற சமூகங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற சில இளைஞர்களாக சிலர் வந்து தவறாக வந்து இன்றைக்கி அவரால் பயன்படுத்தப்படுறாங்க. எனவே வந்து நிறைய அச்சுறுத்தல் அவரால் இந்த சமூகங்களுக்கு இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். நீங்கள் வந்து திருமலை நாயக்கரை பற்றி சொன்னதுனால கேட்குறேன். நிறைய தமிழ் தேசியவாதிகள் பேசுகிறப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து சாதி பாகுபாடு ஏற்றத்தாழ்வுலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, இல்லை அறவே இல்லாமல் இருந்துச்சு, பார்ப்பனர்களால் அது வந்து அதிகமாச்சு. அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு விஜயநகர பேரரசரோட படையெடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கராக இருக்கட்டும், அவருக்கு முன்பின் வந்தவர்கள் எல்லாருமே வந்து நிறையா சாதிய அடக்குமுறையை வந்து கொண்டு வந்தாங்க, அதை பற்றிலாம் யாருமே இங்கே பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இதில் முற்றிலுமாக மறுக்கிறீங்களா நீங்கள்? முற்றிலுமாக மறுக்கிறீங்க. நாயக்கர் சமுதாயம் பொறுத்த வரைக்கும் எல்லா சமூகங்களோடையும் இஸ்லாமியர்களை இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து எங்கேயாவது பார்த்தா வாங்க மாமான்னு தான் கூப்பிடுவோம், அவங்க எங்களை வாங்க மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் மதத்தைச் சேர்ந்தவர்களையும் நாங்கள் வந்து கொச்சைப்படுத்தினோம். ஆனால் இந்து மதத்துக்கு ஆதரவாக இந்து மதத்தினுடைய கொள்கைகளை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற சமூகம் நாயக்கர் சமூகம். நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கள் தொட்டி நாயக்கர் சமுதாயத்திலிருந்து ஒருவர் கூட மதம் மாறினது கிடையாது. எங்களை மாற்றவே முடியாது. நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் கொடுங்க, நான் சவால் விடுகிறேன். எங்களுடைய தொட்டி நாயக்கர் சமூகத்திலிருந்து ஒருவரே மாற்று மதத்திற்கு மாற்று காமித்து விட்டால் முடியாது. ஏன்னா நாங்கள் இந்த சரியான கட்டுப்பாடுகளோடு
இருக்கிறோம். அதே மாதிரி இந்து மதத்தினுடைய அத்தனை கோட்பாடுகளும் முழுமையாக கடைபிடிக்கிற சமூகம் தொட்டி நகர். குறிப்பாக கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொன்னீங்க, என்ன மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள்லாம் வந்துச்சு? அதான் இது மாதிரி மதம் மாற மாட்டாங்க எங்களுக்கென்று. அந்த கடவுள் வந்து ஜக்கம்மா, பொம்மக்கா, இதெல்லாம் எங்களுடைய குலதெய்வங்கள். இந்த வழிபாட்டிலிருந்து நாங்கள் வந்து மாற மாட்டோம். அதே மாதிரி கோயில் அந்த இந்து மதத்தினுடைய முழுமையான கலாச்சாரங்களை கடைபிடிப்பது தொட்டி நகர். உங்களோட கட்சியை பற்றியும் உங்களோட சமூகத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து கேள்வியிடப்பப்போ வந்து உங்களோட நேரத்தை செலவிட்டு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி.